Hi friends, ellarkum vanakkam and welcome to Queen of Happy Home. Na Radha. இந்த வீடியோல வீட்லயே சுத்தமான வெண்ணெய் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மெத்தட் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். பாலாடா அப்புறம் தயிர்ல இருந்து தான் நான் வெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ண போறேன். நாங்க வாங்குற பால் வந்து சைக்கிள் பால் அப்படினு கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாட்டு பால் தான் வாங்குறோம். மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்து பால் நல்லா காய வச்சிட்டு அது கரெக்டா ஆறுறப்போ அந்த பாலாடை செய்கிறோம் இல்லையா, அதை எடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு அப்படி இல்லைனா கண்ணாடி பாட்டில் ரெண்டுலேயுமே ஸ்டோர் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸாக இருந்தால் அதை ஃப்ரீசரில் போட்டுருவேன், கண்ணாடி பாட்டில் இருந்தால் ஃப்ரெஷ் ஸ்டோன் இருக்கும் இல்லையா அதில் போட்டுருவேன். கொஞ்சம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அப்படியே வச்சுருந்தா நமக்கு வெண்ணெய் கரெக்டாக வராது. இதுக்கு வந்து நான் மீடியம் சைஸ் மிக்சர் ஜார் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கண்ணாடி பாட்டில் இருக்கிற ஆடை ஃபுல்லாக நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கால் கப் அளவுக்கு நல்ல கூலிங்கான தண்ணி எடுத்து சேர்த்துக்க போகிறேன். வாட்டர் வந்து நல்ல கூலிங்காகவே இருக்கட்டும். இனி இதை வந்து மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். லோ ஸ்பீடில் வச்சு கரெக்டாக ஒரு 2.5 நிமிஷம் ஓட்டை எடுக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா 1 to 150 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து சூப்பராக திரண்டு வரும். சப்போஸ் வரலைனாலும் கவலைப்படாதீங்க, இன்னொரு தடவை ஓட்டிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். இனி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நல்ல கூலிங்காக இருக்கிற வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வெண்ணெயை அப்படியே இதில் சேர்த்துடலாம். நான் அந்த தண்ணியோடு ஊற்றிட்டேன், உங்களுக்கு வேணால் வெறும் வெண்ணெய் மட்டும் ஸ்பூனில் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து ஒன்றா சேர்ந்து அப்படியே தனியாக நிற்கிது. நம்ம கையாலே இப்படி சேர்த்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைமும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். பாலாடை மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு கூலிங் வாட்டர் ஊற்றிக்கிறேன். மிக்சர் ஜாரில் 2.5 நிமிஷம் அடித்து எடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வெண்ணெய் வரலைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். கூலிங் வாட்டர் அப்படியே கையில் எடுத்து ஒரு சுற்று சுற்றி விட்டுடலாம். அப்போ வந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். திரும்பவும் 1 நிமிஷம் அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே திரண்டு வந்திருக்கு. இப்போவும் உங்களுக்கு சரியாக வெண்ணெய் திரண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். மிக்சர் ஜார் எடுத்து நல்லா சுற்றிக்கிட்டே இருங்க. சுற்றிட்டே இருக்கிறப்ப நல்லா திரண்டு வந்துடும். அதே மாதிரி கொஞ்சமாக கூலிங் வாட்டரும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும். அதே போல் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 9 மணிக்குள்ளேயும் ஈவினிங் 7 மணிக்கு மேலேயும் எடுத்தால் நல்லா வெண்ணெய் வருங்கிறாங்க, அதாவது வெயில் இல்லாத டைமில். இப்போது அதை ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி அந்த கூலிங் வாட்டரில் சேர்த்துடலாம். வெண்ணெய் எடுத்துட்டு மீதம் இருக்கிற தண்ணியை அப்படியே கீழே தூக்கி ஊற்றிடலாம். அது வந்து நமக்கு தேவையில்லை, அது வேஸ்ட்டாக தான் போகும். ஒவ்வொரு பேட்ச் கிரைண்ட் பண்ணுற போதும் புதுசாக ஃப்ரெஷ்ஷான வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். பழசு கிரைண்ட் பண்ண வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து தயிர்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்காகவே கொஞ்சம் நிறைய தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். அதை வந்து மொதல் நாளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அதுக்கு மொதல் நாள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உடனே எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதுலேயே இருக்கும். சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி மிக்சர் ஜாரில் ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும். பாலாடையை கம்பேர் பண்ணுறப்போ தயிரில் வந்து நமக்கு கம்மியாக தான் வெண்ணெய் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்துகிட்டு உடனே வெண்ணெய் கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னொரு தடவை அடித்து பாருங்கள், சப்போஸ் கிடைச்சதுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெண்ணெய் திரண்டு வரும். சரியாக வரலைனாலும் சுற்றி கூலிங் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஷேக் பண்ணி பாருங்கள், நல்லா திரண்டு வரும். ஆனால் பாலாடை சேர்த்து வச்சு வெண்ணெய் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். தயிர்லேருந்து ஒரு 2-3 பேட்ச் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து கூலிங் வாட்டரில் போட்டு ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து உடனே நெய்யாக உருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருக்குங்க. இதை வந்து பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு வெள்ளை கலரில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே வந்து நம்ம கையால் வீட்டிலையே செஞ்சு யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி திருப்தி தான். அதில் எண்ணெய் உருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பிசுக்கு பிசுக்காக இருக்கும். ஸோ இது வந்து பிசுக்கெல்லாம் நல்லா எடுத்துரும். சப்போஸ் நீங்கள் பால் பாக்கெட் தான் வாங்குறீங்க, மாட்டுப்பால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆவின் பால் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய ஆடு அதில் வரும், அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.